हलो गाइस वेलकम टू एटी जेनिमे इनके ना पाकपो वीडियो पुदुसागा आरमिक्क पोरोम टूर्नामेंट सागानु सोल्लिट्टु ड्रैगन बालोड एपिसोड 14 अंड 15 दा तम इंट्रस्टिंगा इरुक्कबोधु सम फाइट्स नरैया इरुक्कबोधु मुडिंजलुक्क अंद फाइट एव्वलो तत्रूवमा सोल्ल मुडियुमो अवलोड डीटेलला उंगलुक्कु सोल्ल ट्राई पण्रेन इदुक्कु मुन्नाडि सागा यारेल्लाम पाक्कले मरक्कम पोयि पात्तुट्टु इरुंगा अप्पदान सागा ओर कंटिन्यूशन उंगलुक्कु नल्ला पुरियुम सागाना वेरेदुम किडैयादु इदुक्कु मुन्नाडि वंद 13 एपिसोड मट्टुम पात्तुरुंगा अदु मेल कीळ डिस्क्रिप्शनल लिंक इरुक्कु प्लेलिस्टावुम इरुक्कु मेल ऐ बटन्लयुम मरक्कम पोयि चेक पण्णि पारुंगा ओके गाइस टाइम वेस्ट पण्णवेना वांग वीडियोक्कुल्ल पोलाम स्टार्टिंग सीन नम गोकु अंगे एंगे कलम्बनार अदे मारी पेयिट्टिरुक्कार पेयिट्टु अंद फ्लाइंग निम्बस ट्रावल पण्णिक्किट्टिरुक्कार ट्रावल पण्णिक्किट्टे पेयिट्टु काट्टु काडु मलैगळ्लाम ताण्डि अवर वीट्टुक्कु पेयिट्टिरुक्कार अवरोड वीट्टुक्कु अदावदु अवरोड ग्रैंडपा गोहान कूड इरुंदार अंद वीट्टुक्कु पेयिट्टिरुक्कार पेयिट्टिरुक्क वळियिल वंदुट्टु अडैय जालिया इयर्क्कैल रसिच्चिट्टु पेयिट्टे इरुक्कार पेयिट्टे वंदुट्टु अवर वीट्टुक्कु पेयिट्टु अंगिरुंदु अवर ड्रेस एल्लाम पैक पण्णिट्टु एंगे कलम्बरारना अंगे मास्टर ओशि किट्ट ट्रेनिंग एडुक्क पोरार मास्टर ओशि किट्ट போற வழியில் ஐயோ பசிக்குதேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரோஷி வீட்டில் கண்டிப்பாக சாப்பாடு இருக்கும் அங்கே போகலான்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாரு அங்கே கட் பண்ணி ஒரு காட்டுக்குள்ளே காமிக்கிறாங்க ஒரு ஃப்ளைட்டு வந்து கிராஷ் ஆகுது அதாவது வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்துட்டு கிரா வந்து மரத்தில் முட்டி கீழே விழுகுது அங்கே அங்கே பார்த்தா வந்துட்டு அந்த ஏரோப்ளைன்லேருந்து நிறைய பேர் வெளியே இருக்காங்க வேறு யாரும் கிடையாது நம்ம இன்னொரு கேங்கு தான் யாம்சா புல்மா ஊலாங் அதுக்கப்புறம் யாம்சோட பெட்டான புரே இவங்க எல்லாரும் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆயிடுச்சுனால வேறு வழி இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே இங்கே தான் வந்து இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆனமான்னு சொல்லி ஊலாங் டென்ஷன் ஆகிறாரு ஏன்னா அந்த காடு ரொம்ப விசித்திரமாக இருக்குது ரொம்ப பார்க்க பயமாகவும் இருக்குது புல்மா வேறு ரொம்ப பயந்துருக்காங்க நிறைய மிருகம்லாம் பறந்து போ டைனாசர்லாம் பறந்து போது பார்த்து பயந்துடுறாங்க டக்குனு யாரோ ஒரு பையன் ஏன்னு கத்துற மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது ஐயோ சின்ன பையன் ஒரு கத்துற மாதிரி வயசாக இருக்கணும் பயம் ரொம்ப பயப்படுறாங்க நம்ம புல்மா ஐயோ என்னமோ இருக்கும்னு சொல்லிட்டு பயந்து காட்டு விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு யாம்சாவை எடுத்துட்டு ஓடுறாங்க வெளியே தர தர தரன்னு கட் பண்ணி கிரில்லன்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க இந்த பையன் தான் கத்திட்டு இருந்திருக்கான் இவன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் காட்டுக்குள்ளே பயங்கரமாக ஃபைட்டிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் வேற லெவல் பவர்ஃபுல்லாக இருப்பான் போல் அங்கே கட் பண்ணி நம்ம கோகு காமிக்கிறாங்க செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு ஃப்ளைங் நிம்பஸில் அதாவது பறக்கிற மேகத்தில் வேகமாக போயிட்டு எப்படியோ வந்துட்டு அந்த வீடை கண்டுபிடிச்சிடறாரு அதாவது நம்ம மாஸ்டர் ரோஷியோட வீட்டை கண்டுபிடிச்சு தேடி பார்க்குறாரு மாஸ்டர் ரோஷியை காணும் மாஸ்டர் ரோஷி மாஸ்டர் ரோஷின்னு கத்திட்டு வேகமாக வந்துட்டு அங்கே இருக்க ஜன்னலை திறக்கிறாரு ஜன்னலை திறந்து பார்த்தா நம்ம மாஸ்டர் ரோஷி என்ன பண்ணுறாருனா டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த டிவியில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை பேனு பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காரு கேட்டால் அந்த பொண்ணை பார்த்து நானும் எக்ஸசைஸ் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து கோகுட்ட சொல்கிறாரு கோகு வந்துட்டு பக்கத்து மாஸ்டர் ரோஷி ட்ரைனிங் போகலாமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு இறா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறாரு ஆனால் வந்துட்டு நம்ம கோகு செம்ம பசியில கோகு உடனே வந்து மாஸ்டர் ரோஷிட்டு சாப்பாடு எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்குறாரு மாஸ்டர் ரோஷி வந்துட்டு உள்ளே ஃப்ரிட்ஜ் இருக்கு போகிற அளவு எடுத்துக்கடா அப்படின்னு டக்குனு கோகு போகிறாரு குடுகுடுன்னு நடந்து போயிட்டு அங்கே இருக்க பார்க்குறாரு பெருசாக நம்ம பொட்டி மாதிரி இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்துட்டு நம்மளால் காட்டுக்குள்ளே வளர்ந்து வரல அதனால தெரியல அந்த அளவுக்கு என்னன்னு ஓ இதான் சொன்ன ஃப்ரிட்ஜாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்துட்டு வேகமாக எல்லா டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு அத்தனையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு மாஸ்டர் ரோஷி வந்து பார்த்தா மொத்த ஃப்ரிட்ஜும் காலி அடப்பாவி மொத்தத்தையும் காலி பண்ணி வச்சுட்டியாடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு பார்த்தா ஃப்ரிட்ஜு அத்தனையுமே காலி பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அத்தனை சாப்பாடும் காலி சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வராங்க ரெண்டு பேருமே அதாவது மாஸ்டர் ரோஷியும் கோக்குவும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கடா அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ரோஷி கேட்குறா அவங்களா அவங்களாம் சிட்டிக்குள்ளே இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு அங்கே கட் பண்ணி பார்த்தா நம்ம யாம்சா புல்மாவெல்லாம் காமிக்கிறாங்க அப்போ பார்த்தா தூரத்தில் இருந்தோ சத்தம் பார்த்தா மணல் புயல் கிளம்புற மாதிரி இருக்குது என்னதுன்னு பார்க்குறாங்க பார்த்தா அதுவும் நம்ம கிரில்லன் தான் ஆனால் யாருன்றது அவங்களுக்கு தெரியல அங்கே கட் பண்ணி நம்மளுக்கு மட்டும் காமிக்கலாம் கிரில்லியன் யாரா அந்த கிரில்லன் பயங்கரமாக பிடி சுற்றிக்கிட்டு இருக்கிறானே நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வருது அப்போ வந்து நாங்கள் கட் பண்ணி கோகு காமிக்கிறாங்க கோகு வந்துட்டு மாஸ்டர் ரோஷி இந்த மாதிரி நான் ட்ரைனிங் எடுத்து வந்தேன் ட்ரைனிங்கா சரி ஓகே ஆனால் வந்துட்டு என்னுடைய ட்ரைனிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்குமே எனக்கு ஒன்று பண்ணணும் அப்போ தான் ஒன்று ட்ரைனிங் ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா வந்துட்டு எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேணும் அப்படின்ற மாஸ்டர் ரோஷி கேட்குறாரு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் நீ ஒரு நல்ல பொண்ணை எனக்கு பாரு அப்படின்னு நம்ம கோகு என்னென்ன வேறலாம் பார்க்க சொல்கிறாரு பாருங்கள் சரி ஓகே மாஸ்டர் ரோஷி சொன்னதுனால சரி நம்ம மாஸ்டர் ரோஷிக்கு ஏற்ற ஒரு ஜோடியாக நம்ம தேடுவோன்ற மாதிரி வந்து கோகு கிளம்புறாரு ரெண்டு பேரை தேடி கூட்டிகிட்டு வரார் நான் ரெண்டு பேருமே நம்ம மாஸ்டர் ரோஷி பிடிக்கல சரின்னு சொல்லி அடுத்து பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம கோகு கிளம்புறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தா அங்கே தூரத்தில் யாரோ படகுல வர மாதிரி தெரியுது அப்போ வந்துட்டு யார் வருதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா வேகமாக வந்துட்டு ஒரு பையன் அதாவது வேறு யாரும் நம்ம கிரில்லன் தான் சரி கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரியல கிரில்லன்னு வச்சு போனோம் கிரில்லன் தான் கிரில்லன் என்ன பண்ணுறான்னா அந்த படகை ஓரமாக இடத்துல நிப்பாட்டி தூரத்துலேயே நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஜம்ப் அடிக்கிறாரா நம்ம ஆள் சுற்றி வந்து நேரம் மண்டை மண்ணில் சொரியிது நம்ம கோகு தான் அடே அவனை ஹெல்ப் பண்ணுறான்ற மாதிரி கோகுவை பார்த்து மாஸ்டர் ரோஷியோடனே கோகு பிடிச்சி இழுத்து தூக்கி நிப்பாட்டுறாரு ஓ சரி ஓ தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோகுவை பார்த்து சொல்லிவிட்டு அவன் தலையை தட்டி விட்டுட்டு நீங்கள் தானே மாஸ்டர் ரோஷின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரோஷியை பார்த்து கேட்டோடனே ஆமாம் நான் தான் அப்படி தான் மக்கள் என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு மாஸ்டர் ரோஷி சொல்கிறாரு ஓகே நான் வந்துட்டு கிரில்லன் நான் வந்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காகனே நான் இப்போ யாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறது இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவர் ரொம்ப யோசிக்கிறாரு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அப்புறம் சரி ஓகே உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆஃபர் தரேன் இந்த அருக்கானே கோகு இவன் கூட வந்துட்டு போயிட்டு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து என்னை தேடி எடுத்துகிட்டு வா
அப்படி பொண்ணு நல்ல பொண்ணா அழகான பொண்ணா கேர்ள் ஃப்ரெண்டாக கூட்டிட்டு வந்துட்டேன் வச்சுக்கவேன், கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் ட்ரைனிங் கன்ஃபார்ம்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாஸ்டர் ரோசி சொல்றாரு. சரின்ற மாதிரி நம்ம கிரில்னு சொல்றாரு. அதோட இந்த எபிசோட் 14th எபிசோட் முடிது, அடுத்து 15th எபிசோட் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட் சொல்ல மாட்டேன்னா, ஏன்னா வந்துட்டு இந்த சாகா வந்து கம்ப்ளீட்டா சாகான்றது நேமுக்கு தான், பட் எபிசோட் கண்டினியூஸாக தான் போகும். அதனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம், நீங்கள் எபிசோட் எப்பயும் போய் நார்மலாகவே பாருங்க. நான் சாகான்றது உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அவ்வளோதான். அப்படியே வந்துட்டு அடுத்த எபிசோட் 15th எபிசோட் என்னன்னா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஃப்ளைங் நிம்பஸில் பறந்து போயிட்டு இருக்குமே தெரியுது. அதாவது நம்ம கோகுவும் கிரில்லன் ரெண்டு பேருமே, கிரில்லன் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறாரு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறனால கீழே விழுந்துருவோம் கீழே விழுந்துரும் பயப்படுறாரு. பியூர் ஹார்ட் தான், கீழே உழுக மாட்டேன் பயப்படாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கோகு சொல்கிறாரு. நம்ம போகிற வழியில் அந்த பொண்ணு அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயே கை காமிக்கிறார் நம்ம கோகு. தூரத்தில் பார்த்தா ஒருத்தர் பேனு பார்த்துட்டுருக்காரு, ஒரு பையன், அது ஆம்பளை, அவர் பேனு பார்த்துட்டு இருக்காரு. டே அது ஒரு பொண்ணே கிடையாது, அது ஒரு பையன்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கிரில்லன் சொன்னோன்னே வந்துட்டு, ஓ அது பையனா, சாரி எனக்கு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. நான் ஒரு கோகு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது, ஏன்னா வந்துட்டு காட்டுக்குள்ளேயே வளர்ந்து வரல, புல்மாவே வந்துட்டு எப்படியே உத்து பார்த்து ஓ இப்படி தான் பொண்ணு இருப்பாங்களான்னு சொல்லி கொஞ்சம் வந்து அசியூம் பண்ணி தான் வச்சிருக்காரு. அந்தளவுக்கு கரெக்டாக தெரியாது பொண்ணு எப்படி பையன் அப்படின்றது, அந்தளவுக்கு பிஹேவியர் வச்சு பெருசாக கண்டுபிடிக்க தெரியாது கோகுவால. அங்கே கட் பண்ணி வந்துட்டு இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க, ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்துட்டு நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒரு போர்டை காமிக்கிறாங்க, அந்த போர்டில் வந்துட்டு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ ஒட்டி இந்த பொண்ணை பிடிச்சி கொடுத்து அவ்வளோ காசுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஹண்டர் வந்துட்டு அந்த பொண்ணை இங்கே வருவாளா அப்படின்ற மாதிரி அவன் அசிஸ்டண்ட்டு கேட்குறாரு. அந்த ஹண்டர் அந்த அசிஸ்டண்ட்டு இங்கே தான் கண்டிப்பாக வருவா பாஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னோன்னே, இவங்கெல்லாம் ஹண்டர் போல் இவங்க ஹண்டர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு திருடங்களை பிடிச்சி கொடுக்குறது வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அவன் பிடிச்சி கொடுத்தா அவன் காசு தருவாங்க போலீஸோ இல்லை கவர்மெண்ட்டோ. அந்த மாதிரி வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க ஒரு பொண்ணுக்காக. ஒரு டக்குன்னு ஒரு பொண்ணு இப்போ வரா, ஆனால் டக்குன்னு அந்த பொண்ணு பார்த்தா நார்மலாக ஒரு மாதிரி வந்துட்டு ரூடாக இல்லை, நார்மலாக இருக்கா, இந்த பொண்ணாக இருக்காது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கண்டுக்க விட்டுறாங்க. அந்த பொண்ணு ஜாலியாக வந்துட்டு எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த பொண்ணுக்கு நானே பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட கேரக்டர் பிடிச்சோன்னே வந்துட்டு அந்த ஹண்டர் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சி இவருக்கு நான் பே பண்ணுறேன் மாதிரி சொல்கிறார். அவங்களை ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு நீங்கள் இப்போ பே பண்ணுறதுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தா திடீர்னு தும்புறாங்க, தும்மினோடனே டக்குன்னு ஹேர் கலர் மாறுது. பார்த்தா அவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு அத்தனை சுற்றி இருக்கு, அத்தனை அடிச்சு போட்டாங்கிறது வேகமாக கிளம்பிடுறாங்க. பார்த்தா வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க பேங்க் கொள்ளடிச்சிருப்பாங்க போல போலீஸ் துரத்திலே வந்துகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி ஆல்மோஸ்ட் அதே இடத்துக்கிட்ட தான் வந்து நம்ம கோகுவும் கிரில்லனும் பறந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்போ வந்துட்டு கோகு அப்படியே போயிட்டே இருக்காரு, போயிட்டு பேசிகிட்டே போயிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு இவங்களையும் கார் கட் பண்ணி காமிக்கிறாங்க, என்னன்னா வந்துட்டு இவங்களை போலீஸ் துரத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு இந்த பொண்ணை டக்குன்னு வந்துட்டு போலீஸ் நில்லு நில்லுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கண்டுக்காம வேகமாக போயிட்டே இருக்காங்க. டக்குன்னு துப்பாக்கி எடுத்தனா சுட ஆரம்பிக்கிறாங்க, மாற்றி மாற்றி போலீஸை சுட்டுக்கிறாங்க, இவங்களும் சுட்டுக்கிறாங்க. ஆனால் போலீஸ் அவங்க ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் வந்துட்டு சுட்டுட்டு இருக்கும்போது தும்மல் வந்துடுது, வேணா வேணா வேணான்றாங்க. டக்குனு தும்மல் வந்துட்டு டக்குனு பைக்கை கீழே போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதை வந்து டக்குன்னு பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க, எனது பண்ணிடுறாங்க, நான் என்ன தப்பு பண்ண, எதுக்கு நான் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டின்றது என்னென்னா, வந்துட்டு ஒரு தடவை தும்முனா வந்துட்டு அவங்க நார்மலான பர்சனாலிட்டியில் இருப்பாங்க, இன்னொரு தடவை அது நார்மலாக வந்துட்டு இப்போ எப்படி ஒரு நார்மலாக ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்க, சாதுவாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு தும்பும்போது கோவக்காரி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ரெண்டு எக்ஸ்டிண்ட் அவங்களுக்கு இருக்குது, அது ரெண்டு பிஹேவியர் இருக்குது, ரெண்டு பர்சனாலிட்டி. அவங்க வந்துட்டு தும்மாமல் இருந்தால் நார்மலாகவே இருப்பாங்க, தும்புனாங்கன்னா கொஞ்சம் கோவக்காரி ஆயிடுவாங்க, திரும்பி தும்புனாங்கன்னா நார்மல் ஆயிடுவாங்க, ஒரு நார்மலாக ஒரு சாதுவான பொண்ண மாறிடுவாங்க. இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. பட் போலீஸ் அதை தெரியாமல் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பயப்படுறாங்க அவங்க அந்த பொண்ணு, உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க பயந்துக்கிட்டே, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றுங்கன்னே வந்துட்டு கோகு வராரு. கோகு வந்துட்டு இவங்களை காப்பாற்றிட்டு அந்த போலீஸை அடித்து போட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு மாஸ்டர் ரோஷிக்கு இந்த பொண்ணை பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரோஷிகிட்ட காட்டுறதுக்காக இந்த பொண்ணு அப்புறம் கிரில்லன் அதுக்கப்புறம் கோகு மூணு பேருமே கிளம்புறாங்க. வந்து பார்த்தா அந்த மாஸ்டர் ரோஷிக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரும் வந்துட்டு கொஞ்சம் பழகிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுற மாதிரி தெரியுது லைட்டாக. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு அவங்களோட பேர் லான்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணோட பேர். பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுனா வந்து மாஸ்டர் ரோஷி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம காஸ்ட்யூம்ஸை மாற்றிப்போம், நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலான்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே ஒரு காமெடியான காஸ்ட்யூம் போட்டிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு அந்த காஸ்ட்யூமை கொடுத்துட்றாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு ஈ வந்துகிட்டு இருக்கு, நான் மாஸ்டர் ரோஷியோ பேசிக்கிட்டு இருக்காரு, பேசும்போது ஈ வருது, அதிகளை தட்டி விடுறாரு. என்னன்னா அந்த டக்குனு அந்த பொண்ணோட மூக்குக்கிட்ட போயிடுச்சு, டக்குன்னு தும்முனாலே துப்பாக்கிட்டு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. யாரா நீங்கள், யாரா நீங்கள், எனக்கு கடத்திட்டு வர பார்க்குறீங்கன்னு சொல்லி எல்லோரும் சுட ஆரம்பிச்சிடுறாங்க. சுட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒன்று திரும்பி தும்மல் வந்துடுது, நார்மல் ஆயிடுறாங்க. ஐயோ தெரியாமல் சுட்டுட்டேன், அவள் வந்தால் இப்படி தான் பண்ணுவா, அப்போ பார்த்தா அவள் கோபக்காரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த லான்ச்சுன்ற பொண்ணு சொல்கிறாங்க. மாஸ்டர் ரோஷிக்கும் தெரியுது, ஓ ஒரு டுவெல் பர்சனாலிட்டி, ஐயோட தும்மாவை மட்டும் பார்த்துக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படுறாங்க. அத்தனை பேரும் புல்லட்டு குண்டு பட்டுருச்சு, பட் இது காட்டுன்றனால வந்துட்டு யாரும் சாகலை, சும்மா வந்துட்டு காமெடியாக காமிச்சிட்டாங்க அந்த சீனை. அப்படியே இந்த எபிசோடு இதோட முடியுது. இதுக்கப்புறம் எப்படி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்ம மாஸ்டர் உண்மையிலேயே காமெடி பீஸாக இல்லை உண்மையிலேயே எவ்வளோ பவர்ஃபுல்லான மாஸ்டரா எல்லாமே வந்து நம்ம போக போக தெரிய போது, என்ன டோர்னமெண்ட் நடக்க போகுது எல்லாமே வந்து அடுத்த எபிசோட் ரிவீல் பண்ணுவோம். வே கைஸ் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகனை க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த எபிசோட் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வே கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணுவோம், பாய்.